ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் இருந்துச்சுதான். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. ஒரு போட்டி வைப்போம்னு விளையாடிட்டான். அதில் ஆறு வின் பண்ணுறோமோ அவை கட்டி கராங்கன்னு வச்சுனான். அப்போ மயில் சந்தோஷத்தில் அப்படி அசஞ்சு அசஞ்சு தோகி விரிச்சுக்கொண்டு வந்தாரான். அப்போ வரையில வண்ண மயில் நாணி அப்படின்னு பாட்டு பாடிக்கொண்டு அழகாக வந்து டான்ஸ் ஆடுறேன். அப்போ ஆமையும் மங்காளன் அத்தையும் இருந்து சுகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். பின்ன முஜலார் வந்தார். சும்மா துள்ளி குஜில் வந்து சொன்னார், எப்படி என் தொழில் அப்படின்னு கேட்டாரா. நான் அதுக்கும் அவை அமைதியாக இருந்து பார்க்குறேன். அத்தையும் மாமையும் உடனே சிங்கத்தார் அந்த அப்படின்னு வாஞ்சி வந்து சும்மா துள்ளி குஜிட்டு முழிச்சு பார்த்தாரா. பார்க்க மயில் மாமி முயலும் அப்படி அமைதியாக இருந்துச்சுனம்மா. அப்போவும் ஆமை என்னத்தையும் சோகமாக இருக்கிறேன்னா இன்னும் அப்படி விளையாடி கொண்டிருக்கேங்கள. மயிலார் பார்த்து ஆமையை பார்த்து கேட்டாரா, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா. நான் நத்தி பேசாமல் இருக்க சொன்னாரா, எந்த கால் வந்துச்சா நத்தி நீ நசிஞ்சு போடுவா அப்படின்னு சொல்லிச்சான். நத்தைக்கு கவலையாக வந்துட்டு தான், ஆமைக்கும் கவலையாக வந்துச்சான். பின்ன ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டுச்சினம்மா, நாங்கள் என்ன செய்கிறத அப்படி கேட்டுச்சினம்மா. செய்ய துடி ரெண்டு புயல் மயில் ரெண்டு மழையும் சேர்ந்து வருது வருது, எல்லாரும் ஓடுறாங்க ஓடுறதுங்க ஓடுறதுன்னு ஓடுறணும் கூட. நத்தை அப்படியே தலையை எடுத்து போட்டு பேசாமல் அப்படியே சருக்க போய் இருந்துச்சான். ஆமையும் தலையை ஓட்டுக்கு எடுத்து சொல்லி பேசாம ஒரு சைட்ல இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தால மழையும் மோஞ்சிட்டுது புயலும் விட்டுட்டு எல்லாரும் நினைஞ்சு நினைஞ்சு வாரணும். மயில இப்படி நடுங்க வாணிங்க வர சிங்கத்தை இப்படி வர வர நான் தெரியும் மாமையும் மேத்து அப்படி தலையை எடுத்து இப்படி ஃப்ரீயா பாக்குறேன். பார்க்க மயிலார் சொன்னார், எல்லாம் நினைஞ்சு போட்டேன் சொல்லிச்சுதான். சிங்கம்மன் சொல்லிச்சா நானும் தான் அடிச்சான். நத்தையும் ஆமையும் சொல்லிச்சான், நாங்கள் மட்டும் சுகமாக இருக்கிறோம் அடிச்சுதான்.